அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லாலுடிமா பவுல். இது தமிழ் வலைக்காட்சி. வரலாறு அப்படின்னா என்னங்க? நம்ம ஏன் வரலாறு தெரிஞ்சுக்கணும்? வரலாறு தெரிஞ்சுக்கிறதுனால அப்படி என்ன நமக்கு வந்துட போகுது அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. வரலாறு தான் ஒரு இனத்தோட ஒரு அடையாளம். வரலாறு தெரியல அப்படின்னா அந்த இனம் வரலாறு படைக்க முடியாது அப்படிங்கிறது சித்தாந்தம். அந்த வகையில் தான் நம்ம இன்னைக்கு மருது பாண்டியர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட முற்பகுதி போன வீடியோவில் போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க தயவுசெய்து அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதோட தொடர்ச்சி உங்களுக்கு புரியும். அதோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். மருது பாண்டியர்கள் வந்து போன பதிவில் வந்து எப்படி சிவகங்கையை மீட்டாங்க, எப்படி வந்து ராணி வேலு நாச்சியாரை வந்து சிவகங்கையோட அரசியாக வந்து முடிசூடினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம அவங்க எப்படி வந்து திருச்சி பிரகடனத்தை எப்படி அறிவித்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். திருச்சி பிரகடனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட வேண்டிய போரை வந்து ஒரு முறைப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எழுத்து அறிக்கையாக ஒரு அறிவிப்பாக அவங்க செஞ்சு அதை வந்து திருச்சி மலைக்கோட்டையிலையும் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் கோயில் மதுசுவர்லையும் ஒட்டி அந்த போரை தொடங்கினாங்க. அதுக்கு பேர் தான் திருச்சி போர் பிரகடனம் அல்லது ஜம்புத்தீவு பிரகடனம். மருது பாண்டியர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தஞ்சாவூர் முதல் திருநெல்வேலி வரை ஒரு மாபெரும் அரசியல் கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அந்த அரசியல் கூட்டமைப்பு எதுக்கு அப்படின்னா, திருச்சி பிரகடனத்தை அறிவிக்கிறதுக்கும் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுக்கிறதுக்குமான ஒரு கூட்டணி அது. அந்த கூட்டணியில் யார் யார் பங்கு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், கட்டபொம்மனோட தம்பிகளான ஊமைத்துறை சிவத்தையா தம்பி, மீனங்குடி முத்துக்கருப்பதேவர், சித்திரங்குடி மயிலப்பன் சேர்வை, துந்தாதிவாக், விருப்பாச்சி கோபால் நாயக்கர், பழசி கேரளவர்மா, இவங்க எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க. இந்த கூட்டணியை உருவாக்கி அவங்க வந்து என்றைக்கு இந்த பிரகடனத்தை அறிவிக்கிறாங்க அப்படின்னா, 1801 ஜூன் 2 வந்து ஜம்புத்தீவு பிரகடனம் அல்லது திருச்சி பிரகடனம் இதை வந்து ஏற்படுத்துகிறாங்க. இதோட தொடர்ச்சியாக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுக்கிறாங்க. அது என்றைக்கு அப்படின்னா 1801 May 28 வந்து ஒரு மிகப்பெரிய போரை வந்து தொடுக்கிறாங்க. இந்த போரானது சரியாக 150 நடைபெறுது. இந்த போரில் வந்து இது வந்து சிவகங்கை போர். இந்த போருக்கு வந்து ஆங்கிலேயர்களுக்கு தளபதியாக கர்னல் அக்னியு என்பவரும் இந்த பக்கம் மருது பாண்டியர்களும் சேர்ந்து போரிடுறாங்க. மருது பாண்டியர்கள் பக்கம் வந்து அவர் கூட இருந்த துப்பாக்கி படை பிரிவுக்கு வந்து துப்பாக்கி கவுண்டர் அல்லது உதய பெருமாள் கவுண்டர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய இந்த போரில் வந்து பங்கு வகிக்கிறாரு. ஏன்னா அவர் தான் வந்து துப்பாக்கி படை பிரிவோட தலைவராக இருந்தும் செயல்பட்டார். கர்னல் அக்ரு என்ன பண்ணுறாருன்னா, மருது பாண்டியர்களை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு ஆனாலும் முடியல. அப்படி இருந்தும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட உதவியாளன் கருத்தண்ணன் அப்படிங்கிறவருக்கு வந்து லஞ்சம் கொடுத்து அவரை விலைக்கு வாங்கி மருது சகோதரர்களை வந்து காட்டி கொடுக்கும்படி சொல்கிறாரு. அப்படி இருக்கையில் கருத்தண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சின்ன மருதுவை வந்து துப்பாக்கியால் காலில் சுட்டுறாரு. சின்ன மருதுவால் ஓட முடியல, சின்ன மருது கைது செய்யப்படுறாரு. அந்த டைமில் இவங்க வந்து சுற்றி வளைச்சி கைது பண்ணிடுறாங்க. இதில் வந்து மருது சகோதரர்களை காப்பாற்றுறதுக்கு வந்து இன்னொரு முக்கியமான ஒரு தளபதி வந்து ரொம்ப முயற்சி செஞ்சார். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாளுக்கு வெளி அம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து, இவர் வந்து பாகநேரி அரசராக இருக்கார், சிற்றரசராக இருக்கார். இவரும் வந்து மருது பாண்டியர்களை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப முயற்சி செய்கிறாரு. இருந்தாலும் அந்த முயற்சி வந்து தோல்வியில் முடியுது. அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களை வந்து திருப்பத்தூர் கோட்டையில் வந்து போர்க்கைதியாக அடைக்கிறாங்க. அப்படி அடைக்கையில் வந்து 24 அக்டோபர் 1801 அன்னைக்கு வந்து இவரை வந்து தூக்கில் போடுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. இவரை மட்டும் தூக்கில் போடல, இவரோடு சேர்ந்து இவர் கூட இருக்கிற அனைத்து ஆண் வாரிசுகளையும் தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லி ஆங்கில அரசாங்கமானது தீர்ப்பு எழுதுது. அப்போ வந்து மருது சகோதரர்கள்ட்ட கேட்குறாங்க, உங்களோட கடைசி ஆசை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மருது சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னைய வந்து காளையார் கோயில் முன்னாடி என்னைய வந்து புதைச்சிருங்க. என்னைய வந்து நான் ஏன்னா நான் எப்போவுமே காளீஸ்வரர் ஆண்டவரை நோக்கி நான் வந்து என்றைக்குமே நான் வந்து தொழுதுட்ருக்கணும். அதனால் என்னை வந்து அங்கே புதைச்சிருங்க அப்படின்னு அவரோட கடைசி ஆசையை சொல்கிறார். அப்போது அங்கேருந்த கர்னல் அக்னி என்ன பண்ணுறாருனா, அவரை பற்றி ரொம்ப வியந்து போகிறார். ஏன் அப்படின்னா, தன்னோட கடைசி ஆசையை கூட அவர் வந்து தன்னோட உயிருக்காக கேட்கல அப்படின்றதுனால அவர் மேலே அவர் சொல்கிறதே செய்யணுன்ட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவரோட மகன் சின்ன மருதோட மகன் துரைசாமி அப்படிங்கிறவரை மட்டும்
பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு நாடு கடத்துகிறாங்க. அது வந்து இன்றைக்கி பினாங்கு தீவு அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கே வந்து நாடு கடத்திடுறாங்க. மருது சகோதரர்கள் வந்து அவங்களுக்காக மட்டும் வாழலை, அவங்க எல்லா மனிதர்களுக்காகவும் வாழ்ந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அவங்க மத நல்லிணக்கத்தை பேணி காத்தாங்க. எப்படின்னா அவர்கள் வந்து கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் எல்லாத்தையுமே சமமாக மதித்தாங்க. எல்லாருக்குமே கோயில் திருப்பணிகளுக்கு வந்து அவங்க வந்து உதவி செய்திருக்கிறார்கள். காளையர் கோயில் இரண்டு கோபுரங்களையும் அவங்க தான் கட்டினது. அது மட்டும் இல்லாமல் குன்றக்குடி திருமோகூர் ஆலயத்தோட திருப்பணிகளுக்கும் அவங்க வந்து நிறைய செய்திருக்கிறார்கள். இவங்களை பற்றின குறிப்புகள் வந்து நம்ம எதுலேருந்து பார்க்கலாம் அப்படின்னா, சிவகங்கை சரித்திர கும்மி, சிவகங்கை சரித்திர அம்மானை, அப்புறம் வேறு என்னென்ன புஸ்தகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1801 சவுத் இந்தியன் ரிபெலியன் அப்படிங்கிற புத்தகத்தில் இருந்தோம், மிலிட்ரி ரெமினிசன்ஸ், ஜேம்ஸ் வெல்ஸ் எழுதிய மிலிட்ரி ரெமினிசன்ஸ், இந்த புத்தகங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருது சகோதரர்களோட வாழ்க்கை வரலாறு மிக தெளிவாக குறிப்பிடுது. ஒரே ஒரு விஷயம் நமக்கு இதிலேருந்து நல்லா தெரியுது, 1857 தான் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட புரட்சி கிடையாது. அது வந்து தற்செயலாக தோணின புரட்சி, அதில் வந்து ஒரு திட்டமிடல் எதுவுமே கிடையாது. ஒரு இன்றைக்கி தான் தொடங்கணும், இன்றைக்கி முடிக்கணும், இன்றைக்கி இந்த பகுதியை வந்து தாக்கணும் அப்படிங்கிற எந்த திட்டமும் அதில் கிடையாது. ஆனால் அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்தியாவோட முதல் சுதந்திர போராக நம்ம கருதிட்டு இருக்கோம். அது அப்படி இல்லை. ஆனால் அதுக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நடந்த 1801 சிப்பாய் புரட்சி, அதாவது இந்த திருச்சி பிரகடனம் மட்டும்தான் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு போர் வடிவம். ஆங்கிலேயருக்கு எதிராக இன்றைக்கி தாக்கணும், இன்றைக்கி போர் தொடங்கணும், இன்றைக்கி தாக்கணும், இன்றைக்கி இந்தந்த பகுதிகளை வெல்லணும், போரிடணும் அப்படிங்கிற ஒரு 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 கட்டமைப்பு வந்து இந்த பிரகடனத்தில் தான் அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் வரலாற்று உண்மை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மருது சகோதரோட வாழ்க்கையை நம்ம முக்கியமாக படிக்கிறோம். அவங்க எதற்காக வாழ்ந்தாங்க, எதற்காக இறந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு தமிழனும் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி தமிழர்கள் வந்து இன்றைக்கி வந்து சாதியால் நம்ம பிளவுன்ருக்கோம், நம்ம மதத்தால் பிளவுன்ருக்கோம், ஆனால் நம்ம இனத்தால் என்றைக்குமே ஒன்றா இருக்கணும். இனத்தால் ஒன்றா இருக்கணும்னா நம்மளோட முன்னோர்களோட தியாகத்தை, முன்னோர்களோட வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க என்றைக்குமே சாதி பார்க்கல, என்றைக்குமே வர்க்கம் பார்க்கல, அவங்க என்றைக்குமே இணக்கமாக இருந்து செயல்பட்டதுனால மட்டுமே தான் சுதந்திரத்தையும் அடைய முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபராக மாறிக்கிங்க. நன்றி, வணக்கம்.